5 ஆண்டு காலம் மத்திய அரசில் பங்களிப்பு இருந்தார், பங்களிப்பு இருந்தார். அதையெல்லாம் இன்றைக்கு வசதியாக மறந்து விட்டு இன்றைக்கு கூட்டணி மாறியவுடன் காலத்துக்கு ஏற்ற கொள்கையை மாற்றங்கள் கம்யூனிஸ்ட் என்பதை நிறுத்த அவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் பிஜேபியோடு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், பலமுறை கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் கொள்கை வருது, எங்கள் கொள்கை வருது, கூட்டணியில் கொள்கையிலே நாங்கள் சமரசம் கிடையாது என்ற வகையில் தான் நாங்கள் தொடர்ந்து அந்த வேறுபாட்டில் இருக்கின்றோம். என்று சொன்னால் நீட் தேர்வு எதிர்ப்பில் இன்றைக்கும் எங்களுடைய கொள்கை ஒன்றுதான், நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. இருமொழிக் கொள்கை என்பது அண்ணா எங்களுக்கு வகுத்து கொடுத்த கொள்கை, அதே கொள்கையில மாறாமல் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா இன்றைக்கு எடப்பாடியா அதே கொள்கை தான், இருமொழிக் கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று நிலைப்பட்டது. எந்த கொள்கையில் நாங்கள் சமரசம் செஞ்சிட்டோம்? கூட்டணி என்பது தேர்தலோடு முடிந்து விடுகின்ற கூட்டணி, ஏதோ நேரத்தில் தொகுதி உடன்பாடு தான், அதான் கூட்டணி. இதெல்லாம் கம்யூனிஸ்ட்காரர் நேரத்தகுவாக கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நாட்டில் உள்ள நிலைமை எடுத்து கம்யூனிஸ்ட் போராட வேண்டிய போராட்டத்தை நாங்கள் போராடுகிறோம். இதுக்கெல்லாம் அந்த ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் வருத்தப்படவில்லை, அவர் சொன்ன தேர்தல் ஏதாவது நிறைவேற்றார்கள் என்பதை இந்த கம்யூனிஸ்ட் தொடர்பில் மனசாட்சியோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு போராட வேண்டிய கம்யூனிஸ்டுகளே நீங்கள் ஜாகாட்டத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சி எங்களை காலம் என்ற பிஜேபி காலம் என்று சொல்வதற்கு நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு ஜாகா அடிக்கின்ற வேலையை பொதுவுடன் கட்சிகளாக இந்த கம்யூனிஸ்டில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு மத்திய அரசு ஒரு கொள்கை ரீதியாக கொண்டு வந்திருக்கு, அது அவருடைய விருப்பம். அதில் நம்ம உடன்பாடு இருந்தால் அதற்கு உடன்பாடு இல்லைங்கிறதுனால இவங்க வழக்கு நடத்திருக்காங்க. நல்ல கேள்வி, நான் அதை எதிர்பார்த்தேன். அப்போ அவர் அதிமுகவே இல்லைன்னு, ஏன்னா தமிழகத்தில் இதுவரைக்கும் ஒன்று திமுக தலைமையில் கூட்டணி தேர்தலை சந்திப்பாங்க, எந்த கட்சியாக திமுகவோடு சேர்ந்தவங்க திமுக தலைமை வகிக்கணும். அதிமுக தான் எதுவும் வரலாறு 50 ஆண்டு காலம் அதிமுக 51 ஆண்டு கால வரலாற்றில் எந்த தேர்தலை சந்தித்தாலும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி சொல்லி பழக்கமே தவிர, இவரே நாங்கள் பிஜேபி தலைமையில் நாங்கள் போட்டி விடுவோம்னா இவர் அதிமுக இல்லை, நாங்கள் இருக்கிறது அதிமுகலேருந்து பிரிஞ்சவங்க ஒரு அணி என்கூட சொன்ன அணி கூட கிடையாது. இந்த இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வார்த்தை அண்ணா ஒரு உண்மையான அதிமுக வாயிலிருந்து வராது. வயதிலிங்க வாயிலிருந்து வந்திருக்குன்னா அவர் அதிமுகக்காரர் இல்லைங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் நிரூபிச்சு. ஏன்னு சொன்னால் அதிமுகக்காரர் தான் அதிமுக தலைமையில் கூட்டணி சொல்லி தான் பழக்கம் தவிர, பழக்கம் மட்டும் இல்லை நடைமுறையாக தான். ஆனால் எடப்பாடி இருக்கும் வரைக்கும் சொல்றாரு அதிமுக தலைமையில் நாடாளுமன்றத்தில் என்னைக்கு தேர்தல் வந்தாலும் அதிமுக தலைமையில் மிகப்பெரிய மகா கூட்டணி நடைபெறும். அப்போ அவங்க நீங்கள் வயதிலிங்க அதிமுக பற்றி சொல்றதுக்கு அவருக்கு என்ன, அதிமுக வந்து பிஜேபி பின்னால் போகணும், பிஜேபி எந்த கட்சி பின்னால் போக வேண்டிய அவசியம் இல்லை, அதிமுக தமிழகத்தில் அதிமுக தலைமையில் கூட்டணி அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ வயதிலிங்க அதிமுக இல்லை என்பதை ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம கோயில்பட்டி விளாத்திக்கிறோம் ஓட்டப்பாடு அந்த 5 திரும்ப 2 அவங்க 5 திருவுரம் புதிய அப்படிங்கிற பேரை வச்சு கொண்டு வராங்க. இது வந்து 2வது வேட்புமனு திட்டத்தை முதல்ல சொன்னாங்க, 2006 ஆட்சியில் நாங்கள் அரசாணை கொடுத்தோம் நிதி ஒதுக்கிட்டோம் நாங்கள், 2006 வந்து 11 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க, ஒரு திரும்பை கூட அவங்க 2011 நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் சட்டமன்ற உறுப்பினராக அம்மா அவர்கள் கேரளத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க, அதே போல் தூத்துக்குடிக்கு 3வது வேட்பு 300 இதெல்லாம் அவர்களும் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க, ஆனா செஞ்ச திட்டத்துக்கு பெயர் மாற்றி இன்னைக்கு அது அவசியம் இல்லை. ஏற்கனவே 2013 248 ஊரக குடியிருப்பு திட்டம் என்ற பெயரில் ஒரு திட்டம் தீட்டப்பட்டு 106 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வேலைகள்லாம் கிட்டத்தட்ட 90% இந்த ஒப்பந்ததாரர்களுக்கும் குடிநீர் வாரியத்துக்கு இடையில ஏற்பட்ட கருத்து வருவதனால இன்னும் எப்பவுமே இது 2019 முடிய வேண்டிய பணி இன்னைக்கு தாமதமாகி 90% பணிகள் முடிவுட்டு அதில் இருந்ததுன்னா தூத்துக்குடி ஒன்றிய கோல்பட்டி ஒன்றியத்தில் 63 62 ஊரகத்திலிருந்து கைத்தார் ஒன்றியத்தில் 69 ஆக கோல்பட்டி தொகுதியில் மட்டும் 131 குடியிருப்புகளுக்கு இது அதுபோக ஓட்டப்படாரம் புதூர் விளாத்திக்குளம் இதில் சேர்ந்து 135 ஆக 248 குடியிருப்பு திட்டம் என்ற திட்டம் திட்டப்பட்டு அதில் தாமரவர்லேருந்து அது அங்கே சம்புகள் உறவினர்கள் அமைக்கப்பட்டு அதுலேருந்து பம்ப் செய்யப்பட்டு நிறைய இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காமநாயகம் ஒரு சம்பு இருக்காங்க, அங்கே தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபர். இதே போல் பல்வேறு உதாரணங்கள் நிறைய இடத்துல முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச வேலைக்கு இன்னைக்கு ஒரு திட்டத்தை நாங்கள் அறிவிக்கணும்னு சொல்லி அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டத்தை இவங்க கொண்டு வந்த மாதிரி சொல்றதுக்காக இந்த திட்டத்தை போடுறாங்களா நமக்கு தெரியல, இது ஏமாற்றுறாங்க. அந்த திட்டத்தை இன்னைக்கு 10% தான் இருக்குது, அதை இவங்க
இடைவிடாமல் அந்த பணியை கைவிடாமல் பார்த்து முடித்து அந்த குடிநீரை வழங்கினால போதும், அது மகத்தான திட்டம்.